வணக்கம். பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்மில் வந்து எப்படி வந்து ரன்னிங் இன்ஸ்டண்ட்டோட ரேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன், ஜிசிபி க்ளவுடில் அபூண்டு இன்ஸ்டன்ட் லான்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இதோட இன்ஸ்டன்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட சைஸ் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 1 GB ரேம், 1 GB ரேம் தான். இது வந்து உபுண்டு ஒஎஸ். ஸோ இது ரன்னிங்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா, உபுண்டு 18 பாயிண்ட். ஸோ இது ரன்னிங்கில் இருக்குது. நம்ம வந்து கிராஃபிக்லாம் ஒரு தடவை வந்து SSH-லையும் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டிடுறேன். SSH-லையும் லாகின் பண்ணி காட்டி பார்த்துடலாம். கமான் கமான், கொஞ்சம் என்னோடய ஹோம் இன்டர்நெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சிரமத்துக்கு மன்னிக்கவும். ஓகே, இப்போ வந்து லாகின் பண்ணியாச்சு. DF5 ஆச்சு, போட்டு பாருங்கள். ஹார்ட் டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 GB. ஓகேங்களா, அடுத்து வந்து ஃப்ரீ கமாண்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா 1 GB தான் இருக்குது. டாப் கமாண்டும் யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்தீங்கன்னா 1 GB. ஓகேங்களா, இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிற ரேம் சைஸ் வந்து 1 GB. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். இன்ஸ்டன்ட்டை ஸ்டாப் பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். இந்த VM மிஷினை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு, கமான் கமான், ஓகே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆனோடனே இப்போ இன்ஸ்டன்ட் நேமில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எடிட், எடிட்டில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரேம் வந்து டிஃபால்ட்டாக 1 GB இருக்குது. அடுத்து வந்து உங்களுக்கு டிபெண்ட் ஆன் உங்களுடைய யூசேஜை பொறுத்து எவ்வளோ ஜிபி ரேம் தேவையோ அந்த ரேம் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. நான் வந்து டெமோ பர்பஸ்க்காக 2 GB கொடுக்குறேன். இப்போ கரண்ட்டாக வந்து 1 GB இருக்குது, நான் வந்து 2 GB செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து நீங்கள் VM இன்ஸ்டண்ட்டில் போய்ட்டு இன்ஸ்டண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இன்ஸ்டன்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நியூ கனெக்ஷன் மேக் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். கமன் கமன், ஓய் இன்னும் ரெடி ஆகலையா? சிரமத்துக்கு மன்னிக்கவும், இன்டர்நெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ லாகின் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு ஃப்ரீ கமாண்டை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து 1 GB இருந்துச்சு, இப்போ வந்து 2 GB இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ டாப் கமாண்டையும் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள், பார்த்தீங்கன்னா 2 GB. ஓகேங்களா, ஸோ இதுதான் மெத்தடு ஜிசிபி க்ளவுடில் வந்து. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, ஜிசிபி க்ளவுடில் வந்து எப்படி ரேம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த ஐடி தமிழ் யூடியூப் சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். நன்றி.